தமிழ்நாட்டில் சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமாநிலையூரில் புத்தக திருவிழாவை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் மத்திய அரசிற்கு செலுத்த வேண்டிய தொகை பெருமளவு செலுத்தப்பட்டுவிட்டதாகவும் 70 கோடி ரூபாய் மட்டுமே நிலுவையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். காற்றாலை மின்சாரம் மற்றும் சூரியசக்தி மின்சாரம் தமிழகத்தில் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு 1,58,157 மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 1,48,000 பொறியியல் படிப்பு இடங்களுக்காக மொத்தம் 1,58,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு மாணவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் சற்று அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று இடத்தில் வீடுகள் கட்டித்தரப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் சமீபத்தில் பெய்த கனமழையினால் சேதமடைந்த பகுதிகளான மணிஹட்டி சாலை, குந்தாபாலம் சாலை ஆகியவற்றை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழைக்கு முன்னதாகவே நீரோடைகள் தூர்வாரப்பட்டு 284 பகுதிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினர் பணியமர்த்தப்பட்டதாகவும் இதனால் பெரும் இழப்பு தவிர்க்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர், அரசின் திட்டம் மற்றும் மேம்பாட்டுத்துறை சிறப்பு செயலாளர் ஹர்சகாய் மீனா அம்மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சியில் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளம் ஆழப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹர்சகாய் மீனா, அரசின் திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்தி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அனைத்து துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தினார். வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கிருஷ்ண ஜெயந்தி எனப்படும் ஜென்மாஷ்டமி நள்ளிரவிலும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள முக்கிய கிருஷ்ணர் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மதுரா கோயிலில் பக்தர்கள் கிருஷ்ணர் பாடல்களை பாடி நடனமாடி விழாவை கொண்டாடினா்.